தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தேவையான அளவுக்கு எண்ணெய். முக்கியமா சொல்லவே இல்லை மேடம், இது என்னது? பெப்பர். பெப்பர் இதுதான் முக்கியமான இன்கிரிடியன்ட். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பீஃப் போட்டுடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, அடுத்தது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பாதி போட்டு பாதி பின்னாடி. நெக்ஸ்ட் பெப்பர் போடணும். ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சில்லி பவுடர் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் தனியா தூள் ஒரு ஸ்பூன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சால்ட் தேவையான சால்ட் போட்டுடலாம். அடுத்தது ஆயில் 2 ஸ்பூன். ஆயிலா நம்ம இதுக்கு தண்ணி ஊத்த தேவையில்லை. இப்போ நம்ம இதில் இது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அது பீஃப்ல உள்ள தண்ணி அதில் ஊறும். இது ஒரு 5-6 விசில் நம்ம இப்போ பீஃப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ நம்ம தனியா மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சு கலை எடுத்து இங்க வச்சிடலாம். ஓகே, இப்போ 2 ஸ்பூன் ஆயில். ஓகே, ஆயில் பண்ணுமா? அடுத்தது ஆனியன் கட் பண்ண ஆனியன் போட்டுடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் பதக்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். ஓகே, இப்போ அடுப்பு பற்றி மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே குக்கரில் மிக்ஸ் பண்ண மசாலா இருக்கும். ஸோ அந்த மசாலாவோட தண்ணி சேர்த்து நம்ம இதை சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக சேருங்க, நிறைய வேண்டாம்.
அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு mix பண்ணிருக்கங்க ஒரு 5 minutes நம்ம முடிச்சு வேக வைக்கலாம் 5 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கொஞ்சம் mix பண்ணி எடுப்போம் கடைசி கட்டத்துல வந்துட்டோம் லாஸ்டா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம பீஃப் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு பார்க்கலாமா இது ரெடி ஆயிருச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கறி லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க ஜோஷன் கேண்டஸ் டேஸ்ட் பண்றீங்களா ஓகே என்னங்க நீ எடு துவையல் போடு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டு தட்டு